इति राजसरस्वती श्रीवेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः. विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धवीक्षम् तया निधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये. यदीयचरितम् सताम् सुचरितव्यवस्थापकम् यदीयवचनम् सदा सकलसंशयोन्मूलनम् यदीयकरुणागतिः सकलतन्त्रशून्यात्मनाम् सनशरणमस्त्वसौ सकलतन्त्रनिर्वाहकः. यत्त्वदाम्बूर्हध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहम् यामुनेयम् नमामि तम् स्वादयन्निह सर्वेषाम् त्रय्यन्तार्थम् सुदुर्ग्रहम् स्तोत्रयावास योगीन्द्रः तम् वन्दे यामुनाह्वयम् नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः. இதற்கு முன்பு நாவேக்ஷசே எதிர்த்ததும் போனான்யமோனி நாலம் பிரபோக்கு பவித்துமேவ குதர் பிரவருத்தி என்பதாக இந்த சரண்யனுக்கு எம்பெருமானுடைய சரண்யதைக்கு விருப்பான அதாவது எம்பெருமானை சரணமாக அடைய தகுந்தவன் என்கிற ஒரு எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான ஒரு குணத்திற்கு காரணமாக இருந்திருக்கிற பரத்வத்தை ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பித்தார். அதிலிருந்து ஆரம்பித்து ஐந்து ஸ்லோகங்களினாலே எம்பெருமானுடைய பரத்வத்தை சொல்லுகின்றார். சாதாரணமாக இந்த பகவத் பரதத்துவ விஷயத்திலே பொதுப்படையான சில சப்தங்கள் உள்ளன. சத்து, ஆத்மா, பிரம்மா என்றெல்லாம் சதய சௌமியதமக்ர ஆசீத், ஆத்மாவா இதமக்ர ஆசீத், பிரம்மவா இதமக்ர ஆசீத் என்பதெல்லாம் இங்கு உபனிஷத்துக்கள்ல சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை. இதுல சச்சப்தத்தினாலேயும் ஆத்மா என்கிற சப்தத்தாலேயும் பிரம்ம சப்தத்தாலேயும் பரமாத்மா சொல்லப்படுகின்றார். சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிற பரமாத்மா சொல்லப்படுகிறது. இந்த பொதுப்படையாக சொல்லப்படுகிற வார்த்தைகள் சச்சப்தம், சத்து, ஆத்மா, பிரம்மா என்று பொதுப்படையாக சொல்லப்படுகிற வார்த்தைகள்லாம் நாராயணனைத்தான் குறிக்கின்றது என்பதை இப்பொழுது சொல்லப்போகின்றார். இப்படி நாராயணன் சொல்லும் பொழுது அதாவது எம்பெருமானுடைய ததைக்ஷத பகுஸ்தா பிரஜாயேதி என்று எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலேதான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் எல்லாம் ஏற்படுகின்றன என்பதை உபனிஷத்து தெளிவாக கூறுகின்றது. அந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளய கர்த்தாவாக இருப்பவன் யார் என்று கேட்டால் அவன் நாராயணன்தான், சச்சத்த வாச்சன். அதே மாதிரி ஆத்மசப்த வாச்சன், ஆத்மான்றது இங்க பரமாத்மாவை குறிக்கின்றது. பிரம்மசப்த வாச்சன், எல்லாம் பிரம்மசப்தத்தாலே சொல்லப்படுவன், எல்லாமே நாராயணன்தான் என்பதை இப்பொழுது நிஷ்கர்ஷித்து சொல்லுகின்றார். அதோடு இல்லாமல் இவர் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்றார் என்று சொன்னால் இவருடைய அதீனமாகத்தான் லோகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வஸ்துக்களும் வஸ்துவும், அதாவது இந்த வஸ்துக்களுடைய உற்பத்தி மாத்திரமல்ல இதனுடைய ஸ்திதி, அந்த சுரூபத்தினுடைய தொடர்ச்சி, பிரவிற்த்தி, அது செயல்பாடு எல்லாமே எம்பெருமானுடைய அதீனமாக தான் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். அப்படி உற்பத்தி, ஸ்திதி, பிரவிற்த்தி எல்லாமே எம்பெருமானுடைய அதீனமாக இருக்கின்றது என்று சொன்னால் இப்படி எல்லாத்துக்கும் ஈஸ்வரனாக எம்பெருமான் இருக்கின்றான் என்று ஏற்படுகிறது. அதாவது எம்பெருமானுடைய ஆளுகைக்கு உட்பட்டதுதான் சகல பதார்த்தங்களும் என்பது ஏற்படுகின்றது. அதை இப்பொழுது சொல்லுகின்றார். அப்போ அது சின்ன ஒரு விஷயம், எம்பெருமானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார் அளவந்தார், நீதான் லோகத்துக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்துருக்க, உன்னுடைய சங்கல்பம் இல்லாத போயிடுத்துனாக்க லோகத்துல சிருஷ்டியே இருக்க போறதில்லை,
அப்புறம் இங்கே எந்த ஸ்திதியும் பிரவருத்தியும் எல்லாம் இருக்க போறது? அந்த ஸ்வரூப சித்தியே உன்னுடைய சங்கல்பத்தினாலதான் என்று இதுக்கு முன் ஸ்லோகத்தினால சொன்னார். இதை கேட்கிறார் எம்பெருமான். கேட்ட உடனே பெருமாள் அளவந்தார பார்த்து சொல்றார், திருச்செண்டே என்ன ஸ்தோத்திரம் பண்ணணும்னு உனக்கு ஆசையா இருக்கு, அதுக்காக நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி சொல்ற, இது எப்படி உமக்கு தெரிகிறது என்று கேட்கிறார். இதுக்கு என்ன இது என்ன வேணுமன்னா, எல்லாத்துக்கும் சகலத்துக்கும் மூல பிரமாணமாக சொல்லப்படுகின்ற வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால வேதங்கள்ல சதேசம் இருமக்ராசீட்டு ஆத்மாவா இருமக்ராசீட்டு எல்லாம் சொல்லியிருக்கிறதுனால சச்சித வாச்சனாக நேர் தான் இருந்துருக்கேன், இதுல என்ன சந்தேகமானா என்று கேட்கிறார். அதுக்கு பெருமாள் சொல்ற சிற்றண்டே, இது இப்படி வேதங்களை கொண்டு சொல்வதாக இருந்தால் வேதத்துல கூட வேற மாதிரியா கூட சொல்லியிருக்கேன், ஹிரண்யகர்ப்ப சமவர்த்ததா அக்ரே என்பதாக சொல்லிக்கொள்ளுது. அதே மாதிரி ஹிரண்யகர்ப்ப சமவர்த்ததா அக்ரே பூதஸ்ய ஜாதஸ்வதி ரேகா ஆசீத் என்று ஹிரண்யகர்ப்ப சப்தத்தாலே சொல்லப்படுகின்ற சதுர்முக பிரம்மா கூட இங்கே சச்சப்தத்தினாலே சொல்லப்படுபவர் சதுர்முக பிரம்மாவாகவும் ஆகலாமுல்லையோ, அவர் முன்பு இருந்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சிவன் ஒருவன் தான் ஏற்கனவே எல்லாத்துக்கும் முன்பு இருந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திரோ மாயாபிகி பொருரூப ஈயத்தே என்று சொல்லப்படுகிறது. இந்திரோ மாயாபிகி பொருரூப ஈயத்தே, இந்திரன் தன்னுடைய ஆச்சரியமான சக்திகளாலே எத்தனையோ வஸ்துக்கள் எல்லாம் சிருஷ்டி செய்கிறான் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி முக்தாத்மாக்கள் கூட அது சோசு சங்கல்பாதேவ சமுத்திஷ்டத்து உத்ததான்னு சொல்லி, எங்காமும் காமைத்தே சோசு சங்கல்பாதேவ சமுத்திஷ்டத்து என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் என்ன பிரகாரம்தான் எல்லாமே உண்டு பண்ணுகின்றன, எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது சிருஷ்டி பிரளயங்களுக்கு நான் ஒருவனே காரணம் என்று என்னிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு பிரீத்தியினாலே பக்தியினாலே நீர் சொல்லுகின்ற வேதங்கள் வேறு மாதிரியாக கூட சொல்வது போல் உள்ளதே என்று பெருமாள் கேட்கிறார். அதற்கு பதிலாக இந்த ஸ்லோகத்தை அருள் செய்கின்றார் சுவாமி ஆளவந்தார். சுவாபாவிகாதிசயேசிதம் நாராயண தயினமிருஷ்யதி வைதிக பிரம்மா சிவசதம் கஹ சதமகஹ பரமஸ்வரஹடிதி யதேபி யஸ்ய மஹிமான்னவ விப்ருஷஸ்தே சாம்பிகாநவதிகாதிசயேசிதம் நாராயண தயினமிருஷ்யதி வைதிக கஹ. உமக்கு தெரியாதுன்னா நான் என்ன புதுசாக சொல்ல போகிறேன், இதோ என் வாயால் சொல்லணும்னு நீர் ஆசைப்படுறேன், இதை கேட்கணும்னு நீர் ஆசைப்படுறேன், அதுக்காக நான் சொல்கிறேன். நான் நாராயணா என்று எம்பெருமானை குறித்து ஒரு சம்போதனத்தாலே சொல்லி கொடுக்கிறார். அந்த எம்பெருமானை கூப்பிட்டு சொல்லுகின்றார் நாராயணா என்று. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் வேதாந்தத்தினுடைய விழுப்புரல் முழுவதையும் அமைந்திருக்கிற கூடியதான ஒரு அர்த்தம். இது அவ்வளவு சுலபமானதில்லை. சுவாமி தேசிகன் ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்தில் நிறைய மேற்கோள்கள்லாம் எடுத்து இந்த ஸ்தோத்திரத்தினுடைய இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நிர்வாகம் பண்ணியிருக்க, அது எந்த அளவுக்கு அடியனால சொல்ல முடியுன்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் அடியனும் பிரயத்தனப்படுறேன் நான். அதே மாதிரி இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்கள்லாம் முழுக்க முழுக்க வேதாந்த விஷயமானபடினால இதுல ஜனரஞ்சகமாக சொல்வதற்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஆகையால வேதாந்த அர்த்தங்களை முடிந்தவரையில் அடையனுடைய ஒரு ஆச்சாரிய கட்டாட்ச பிரகாரத்துக்கு எவ்வளவு எளிமையாக சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்வதற்கு பிரயத்தனப்படுகின்றேன்.
स्वाभाविक अनवधिकातिशयेषित्वं नारायण त्वयिनमृष्यति वैदिकः कः என்று முதல்ல சொல்லுகிறார். இது இந்த ஈசிதத்துவம் என்பது, ஈசிதத்துவம் என்பது இறைமை ஆளுகை, எல்லாவற்றுக்கும் தன்னுடைய அதீனத்தில் வைத்து கொண்டு தன்னுடைய அதீனமாக சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களை செய்பவை, இதுதான் ஈசிதத்துவம் என்பது. எம்பெருமான் நாராயண உன்னிடத்திலே இருக்கின்ற ஈசிதத்துவம் சுவாபாவிகம், இது இயல்பானது என்று சொல்லுகின்றார். ஒருவராலே கொடுக்கப்பட்டது அல்ல, வேறு அதீனமாக வேறு ஒன்றினாலே உனக்கு ஏற்பட்டது அல்ல என்பதை தெரியப்படுத்துவதற்காக சொல்லுகின்ற வார்த்தை சுவாபாவிகம் என்பது, இயல்பானது என்று. சைத்யம் பிரகிருதி ஜலஸ்ய, மகாகவி காளிதாசன் சொல்லுகின்றான், ஜலத்திற்கு இயல்பான குணம் குளிர்ச்சி. இது எப்படி பார்த்தாலும் தெரியும், அது மீறி அது சில சமயத்துல ஜலம் சுடுவது போல இருக்கும். அந்த சூடு என்பதற்கு அது வந்தேறியான குணம், ஆனா அதுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய குணம் குளிர்ச்சி தான். சுவாமி தேசிகன் தயாகத்துக்கத்துல சாய்கிற ஜலதேரி வசீதாந்தயேத்வம் சமுத்திரத்துக்கு எப்படி குளிர்ச்சி என்பது இயல்போ, அதே மாதிரி திருவேங்கடத்து எம்பெருமானுக்கு நீதான் இயல்பானதாக இருக்கின்றாய் என்றால் தயா குணம்தான் இயல்பானது என்று. சமுத்திரத்துல பார்த்தோம்னா வெய்ய காலத்துல மேல இருக்கிற ஜலம் உஷ்ணமா இருக்கும், சூடாக இருந்துருக்கும், ஆனா அந்த ஜலமே அப்பொழுது கூட இந்த ஜலத்துக்கு ஏற்பட்டதான இயல்பான குணமான சைத்யம் என்பது அதன் கீழே இருந்துருக்கும், உள்ளுக்குள்ளேயே இருந்துருக்கும். இப்படி இந்த இயல்பு அதற்கு எப்பவும் வந்தேறியான குணங்கள் காதாச்சிருக்கும், ஒரு சில சமயம்தான் இருக்கும். இது சாயங்காலம் அஸ்தமிச்சிருத்தோம்னாக்க அப்புறமா அந்த உஷ்ணம் போய் அதுக்கு இயல்பான குணமாக இருந்துருக்கு, குளிர்ச்சி மாத்திரம்தான் இருந்துருக்கும். அந்த மாதிரி திருவேங்கடம் உடையானுக்கு சொல்லும் பொழுது இந்த தண்டதரத்துவம் கோபம் முதலியவை சீற்றம் முதலியவை வந்தேறி அவருக்கு இயல்பான குணம் எது என்றால் தயை மட்டும்தான் என்று சுவாமி தேசிகன் தயாசதகத்திலே அருளி செய்கின்றார். இங்கு சொல்லுகின்றார் சுவாமி நாராயணா, உமக்கு வந்திருக்கிறது உம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஈசிரத்துவம் என்பது சுவாபாவிகம் இயல்பானது என்று சொல்லுகின்றார். இது இயல் சதுர்முக பிரம்மா, இந்த ஈசிதத்துவம்ன்றது சதுர்முகனிடத்திலையும் இருக்கிறது ஈஸ்வரனிடத்திலையும் இருக்கின்றது. ஈஸ்வரன் என்று சொல்வது ருத்ரனை சொல்லுகின்றோம், சிவபெருமானை சொல்லுகின்றோம், அவர்களிடத்திலேயும் ஈசிதத்துவம் என்பது இருக்கின்றது. இந்திரனிடத்திலும் ஈசிதத்துவம் இருக்கின்றது. இந்த ஈசிதத்துவம் என்பது ஆளுகைக்கு அதாவது ஆளும் தன்மை. இந்திரன் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றான், தேவர்கள் எல்லோரையும் ஆள்பவனாக இருக்கின்றான், அதே மாதிரி சிவபெருமானும் ஆள்பவனாக இருக்கின்றான், பிரம்மாவும் ஆள்பவனாக இருக்கின்றார். இப்படி இவர்களுக்கு வந்த ஈசிதத்துவம் இவை எல்லாம் கர்மோபாதிகம் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுடைய கர்மாவினாலே ஏற்பட்டது, அவர்களுடைய வினை பயனாலே ஏற்பட்டவை அவர்களுக்கு வந்த ஈசிதத்துவம் என்பது. அது எதெல்லாம் இந்த ஆளுகை என்பது வினைப்பயனாலே ஏற்படுகின்றதோ, அதாவது அவர் ஜென்மாந்தரத்துல பண்ண சுக்ருத்தினால அவன் இன்று ஆள்பவனாக இருக்கின்றான். லோகத்திலையும் பார்க்கின்றோம், எத்தனையோ பேர் இருக்கும்போது ஒரு சிலர் ஆள்பவராக இருக்கின்றார், பலர் ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக இருக்கின்றனர். அப்போ ஆள்பவராக இருக்கின்றவர்கள் அவர்கள் செய்த புண்ணியத்தின் பலனாக கர்மாவின் பலனாக அவர்கள் ஆள்பவராக இருக்கின்றார், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு ஆள்பவராக இருப்பவர் அந்த ஆள்பவதற்கு ஏற்றதாக இருக்கின்ற புண்ணிய கர்மா எவ்வளவு நாள் இருக்கின்றதோ எவ்வளவு இருக்கின்றதோ அதுவரையில் தான் அவர்கள் ஆள்பவராக இருப்பார்கள். அந்த புண்ணிய கர்மாவுக்கு
அழிவு ஏற்பட்டு விட்டது என்றால் மீண்டும் அவர்கள் பழையபடி வந்துவிட வேண்டியதுதான். புனரப்பு ஜனனம் புனரப்பு மரணம் என்று இந்த சம்சாரத்திலே உழல வேண்டியதுதான். அதே மாதிரிதான் பிரம்மாவுக்கும், பிரம்மாவாக இருந்தாலும் சரி, ருத்ரனாக இருந்தாலும் சரி, அல்லது இந்திரனாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஈசிதத்துவம் என்பது அநித்தியம், துக்க மூலம், துக்க மிஸ்ரம். இது எப்பொழுது துக்கத்தோடு கூடிய இருந்திருக்கிறது, இது நிறைவு, அதாவது ஆனந்த மாத்திர சுரூபமாக இருக்காது ஆழ்பவை என்பது. முதல்ல எல்லோரும் அந்த பதவிக்கு வரும் வரைக்கும் நமக்கு பதவி வேணும், நமக்கு பதவி வேணும் என்று நினைப்பார்கள். வந்த அடுத்த நாளே நமக்கு பதவி 5 வருஷ காலம் தானே, அதாவது ஒரு நாள் போயிடுத்து ஒரு நாள் போயிடுத்துன்னு சொல்லி சொல்லும் பொழுது அப்போதே துக்கத்துடன் தான் ஆரம்பிப்பார்கள். ஆகையால எந்த ஈசிதத்துவமும் இவர்களுக்கு, பெருமாளுக்கு தவிர மீதி பேருக்கு ஏற்படுகின்ற ஆளும் தன்மை என்பது வந்தேரிகள், அதாவது தன்னது இயல்பானதுகள் அல்ல, வேறு ஒன்னாலே கர்மாவினாலே பெறப்பட்டவை. அது மட்டுமல்ல, இது துக்கத்தை மூலமாக உடையது, துக்க மிஸ்ரமாக துக்கத்தோடு கூடியதாகவே இருக்கின்றது. எப்பொழுதும் துக்கம் கலவாமல் பரம சுகத்துடன் விளைவது அல்ல. ஆகையால் இது இவர்களுடைய ஐஸ்வர்யங்கள், இவர்களுடைய ஈசிதத்துவம், சதுர்முக பிரம்மா முதல் இவர்களுடைய ஈசிதத்துவம் என்பது அனிக்கியமானது என்று ஏற்படுகிறது. இந்த மாதிரி அல்ல எம்பெருமானிடத்திலே இருக்கக்கூடிய ஈசிதத்துவம், இது சுவாபாவிகம், இயல்பானது. எம்பெருமானுக்கு ஏற்பட்ட ஐஸ்வர்யம் என்பது யாராலேயும் அவருக்கு ஏற்படவில்லை. அந்த ஈசிதத்துவம் என்பது உலகை ஆளும் தன்மை என்பது, அது எம்பெருமானுக்கு இயல்பாகவே, இது கர்மாதீனமானது அல்ல, இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது என்று சுவாபாவிக அனவதி காதிசய ஈசிதத்துவம் என்று சொல்லும் பொழுது அந்த ஈசிதத்துவத்துக்கு சுவாபாவிக என்கிற ஒரு விசேஷணத்தினாலே சொல்கிறார். அடுத்தது அனவதிகாதிசயத்துவம், இந்த ஈசிதத்துவம் அனவதிகாதிசயமாக இருக்கின்றது. அந்த அனவதிக்கம் எல்லையற்றது, அது மட்டுமல்ல அது அதிசயத்துவம், வியக்கத்தக்கதாகவும் இருக்கின்றது. இது எல்லையற்றதாகவும் வியக்கத்தக்கதாகவும் இருக்கின்றது. சதுர்முக பிரம்மா முதலியவர்களுக்கு உண்டான ஈசிதத்துவம் என்பது ஆளும் தன்மை ஒரு வரையறைக்கு உட்பட்டது. ஆனால் எம்பெருமானுடைய ஈசிதத்துவம் எல்லையற்றதாக இருக்கின்றது. அதே மாதிரி அதிசயத்துவம் ஆச்சரியமானது, இப்படியும் இருக்குமோ என்று நினைக்க வைக்கக்கூடியது. அந்த மாதிரியான ஈசிதத்துவம் பராசக்தர் விவிதைவ சூயதே சுவாபாவிகி ஞான பல கிரியாச்ச என்று சொல்லப்படுகின்றது பிரமாணங்களிலே. எம்பெருமானுடைய சக்தி விவிதமாக பல பிரகாரமாக இருக்கின்றது. ஆனால் அவர் எல்லாமே அவருடைய எம்பெருமானுடைய சக்தி உத்தமமான சக்தி, பராசிய சக்தி என்று அசிய சக்தி பரா என்பது, இது சுவாபாவிகி இயல்பானது. இந்த ஞானம் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஞானம் பலம் கிரிய என்று சொல்லக்கூடியவை எல்லாமே பரா உத்கிருஷ்டமானது அதிசயமானது என்று ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட ஞானம் பலம் ஐஸ்வர்யம் என்பது முக்தர்களுக்கும் நித்தர்களுக்கும் கூட இருக்கலாம் அல்லவா என்று கேட்டால், என்ன முக்தர்களை சொல்லும் பொழுது சர்வாக்பவதி என்று சொல்லுகின்றோம், உபனிஷத்துக்கள் சொல்லுகின்றது. இத்தனை நாள் வரைக்கும் அவள்லாம் கர்மவசியர்களாக இருந்தார்கள், இப்படி பக்தியோ பிரபத்தியோ பண்ணி அந்த கர்மாவினை விடுபட்டவர்களாக ஆகிறதுனாலே அவர்கள் ஸ்வராக்பவதி சுதந்திரமானவர்களாக ஆகிறார்கள் என்று, கர்மவசியர்களாக இல்லாமல் ஆகிறார்கள் என்று சொல்லுகின்றார். அது மாத்திரமல்ல அபகத பாத்மா விஜரோ விமிருத்யு விஜிகித்ஸா அபிமாசா சத்யகாமகா சத்த சங்கல்பா என்று சொல்லக்கூடிய 8 குணங்களோடு கூடினவர்களாக இதே ஜீவன்களும் ஆகின்றன என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவர்களிடத்திலே பாப கந்தமே கிடையாது, இந்த கர்ம சம்பந்தமே இல்லை அவர்களுக்கு. இனிமேல் பிணி மூப்பு பசி தாகம்
இவையெல்லாம் இல்லை. அது மட்டுமல்ல, சத்தியகாமகா சத்தியசங்கல்பகா என்று அவர்களுடைய எண்ணமும் செயலும் சத்தியமாக இருக்கும்படியாக இருக்கின்றது. அப்படி இருக்கிற அவர்கள் அவர்களுடைய சிருஷ்டியும் அவர்கள் எல்லா இடத்திலையும் எது தேவையோ காமச்சாரகா காமச்சன் எங்கு வேணாலும் சஞ்சரிக்கலாம், எப்படி வேணாலும் எதை வேணாலும் சிருஷ்டி பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறபடினால அவர்களுக்கும் அந்த அனவதிகமாகவோ அனவதிக அதிசயத்துவம் அவர்களிடத்திலேயே இருக்கலாமோ என்று கேட்டால் அவர்களிடத்திலே இருப்பது அது கிடையாது. அங்கு இருந்தாலும் கூட அவர்கள் சத்தியகாம சத்திய சங்கல்பர்களாக இருந்தாலும் கூட அந்த நித்தியர்களும் முக்தர்களும் கூட எம்பெருமானுக்கு சேஷமாகவே இருக்கின்றனர். எம்பெருமானுக்கு எம்பெருமானுடைய அதீனமாகவே எம்பெருமானுக்கு தாசர்களாகவே இருக்கின்றனர். அங்கும் அவர்கள் தாசர்கள் தான், அவர்களுக்கு சுவாமியாக இருப்பவர் எம்பெருமானே தான். ஆகையால் அவர்களிடத்திலே அனவதிகாதிசயத்துவம் என்பது அவர்களிடத்திலே இருக்காது. ஆகையால் எம்பெருமான் ஒருவரிடத்திலேயே இருக்கக்கூடியதாக இருக்கின்றது அனவதிகாதிசயத்துவம். அனவதிகாதிசயமாக இருக்கக்கூடிய ஈசித்திரத்துவம். ஆகையால் எம்பெருமானிடத்திலே இருக்கக்கூடிய ஈசித்திரத்துவம் ஆளுகை என்பது எம்பெருமானிடத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய இயல்பானது. அது மட்டுமல்ல, இது அனவதிகாதிசயம் என்பதாக சொல்லுகின்றார். அதாவது எல்லையற்றதாகவும் வியக்கத்தக்கதாகவும் இருக்கின்றது. அப்பேற்பட்டது இது, அப்பேற்பட்ட ஈசித்திரத்துவத்தை உடைய நாராயணா நாராயணா என்று எம்பெருமானை சம்போதனமாக விளித்து சொல்லுகின்றார். சொய்ய ஒன்னிடத்தில் இருக்கின்ற இப்படிப்பட்டதான ஈசித்திரத்துவத்தை கஹா வைதிகா, எந்த ஒரு வைதிகனாக இருப்பவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், நமர்ஷதி ஒப்புக்கொள்ள மாட்டார் என்று இந்த முதல் அர்த்தத்தினுடைய அர்த்தம். அதாவது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுபவர் நாராயணனிடத்திலே மாத்திரமே அனவாதிகாதிசய ஈசித்திரத்துவம் என்பது இருக்கின்றது. அதாவது சுவாபாவிகமாகவும் அனவதிகா அத்தியய ஈசித்திரத்துவம் என்பது நாராயணன் ஒருவனிடத்திலேயே உள்ளது என்று வைதிகனாக இருக்கிறவர்கள் எவன் ஒப்புக்கொள்ளாமல் போவான் என்று கேட்டால் எல்லோரும் ஏற்றுக்கொள்பவர் என்று இந்த முதல் அர்த்தத்தினுடைய முதல் பாதையினுடைய பொருள். இப்பொழுது பார்க்கணும், இந்த ஈசித்திரத்துவம் என்று சொல்வது எதற்கு? வேறு எதனா சொல்லிருக்கலாம் இல்லையோ? எம்பெருமானிடத்துல இருக்கக்கூடிய ஜானம் என்பது எதனா சொல்லிருக்கலாமேன்னு கேட்டேன். அதை சொல்லாமல் ஈசித்திரத்துவம் என்று எம்பெருமானுடைய ஆளுகையை சொன்னதற்கு காரணம், எம்பெருமான் ஞானஸ்வரூபமாக மட்டும் இல்லாமல் ஞான குணகனாகவும் ஞானாசிரியனாகவும் எம்பெருமான் எழுந்தருளியிருக்கின்றான். அவன் திவ்யமங்கல விக்கிரகத்துடன் எழுந்தருளியிருக்கின்றான் என்று உபனிஷத்துக்கள் பறைசாற்றுகின்றன. அதை தெளியப்படுத்துவதற்காகவும் வேறு சிலர் சொல்லுகின்றார்கள் நிர்விசேஷ சின்மாத்திரம் பிரம்மா என்று. அதாவது பிரம்மம் என்பது சின்மாத்திரம், பெரும் ஞானஸ்வரூபமாக இருக்கின்றது, அதில் எந்த குணங்களும் இல்லை என்பதாக சொல்லுகின்றனர் சில வேதாந்திகள் என்று பெயர் பெற்று இருப்பவர்கள். அப்படி இல்லை, எம்பெருமான் அவன் பிரசாசிதாக உலகத்தை எல்லாம் ஆள்பவராக பதிம் விஸ்வஸ் ஆத்மேஸ்வரகம் சாஸ்வதகம் சிவமச்சுதம் என்று உபனிஷத்திலே உத்கோஷிக்கப்படும்படியாகவும் பிரசாசிதாரம் சர்வேஷாம் என்று மனுஸ்மிருதியில் மனு பகவான் அருளி செய்தவாறும் உலகனைத்தையும் ஆழ்பவனாக எம்பெருமான் எழுந்தருளியிருக்கின்றான் என்பதை பூர்வார்த்தத்தினாலே பறைசாற்றுகின்றார். இங்கு நாராயணா என்று ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். அந்த நாராயண சப்தத்துக்கு அர்த்தம் எவ்வளவோ இருக்கின்றது. எங்கெங்கெல்லாம் காரண வாக்கியங்களிலே சத்து அசத்து அவ்யாகிருதம் பிரம்ம ஹிரண்யகர்ப்பா சிவா ஆகாசகா பிராணகா என்றெல்லாம் சொல்லப்பட்டதோ அங்கெல்லாம்
எப்படியான ஒரு விதத்திலே, ஏதேனும் ஒரு விதத்திலே அந்த சப்தங்கள் எல்லாம் நாராயணனையே குறிக்கின்றது என்பதை இப்பொழுது தெளியப்படுத்துகின்றார் இந்த ஸ்லோகத்திலே. இதுதான் முக்கியமான விஷயம். இப்ப எங்கெங்கெல்லாம் சொல்லப்படுகிறது என்றால், சதேவ சௌமேதம் அக்ரஹாசீத், இது காரண வாக்கியத்துல சொல்லப்படுகிறது. இது காரண வாக்கியங்கள், காரண வாக்கியங்கள் என்று சொல்லப்படுவை சில. காரண வாக்கியம் என்றால் ஜெகத்காரணத்தை பிரதிபாதிக்கின்ற வாக்கியம். ஆகையால சதேவ சௌமேதம் அக்ர ஆசீத்து, அசத்வாயுதம் அக்ர ஆசீத்து, சப்தே, இங்க அசப்தம் முதல்ல சச்சப்தத்தினால சொல்லப்பட்டதாக இருக்கிறது. இரண்டாவது அசத்வாயுதம் அக்ர ஆசீத்து என்று சொல்லும் பொழுது அசப்தத்தினாலே சப்தேதந்திரவியாக்கிருதமாசீத்து, அவ்வியாக்கிருத்த சப்தத்தாலே சொல்லப்படுகிறது. இது அவ்வியாக்கிருத்தமாக இருந்தது முதலில் என்று. பிரம்மவாயுதம் அக்ர ஆசீத்து, பிரம்ம சப்தத்தாலே சொல்லப்படுகிறது. ஆத்மாவா இதமக்ர ஆசீத்து, ஆத்ம சப்தத்தாலே சொல்லப்படுகிறது. ஹிரண்ய கர்ப்பஸ்தமா வர்த்ததா அக்ரே போதப்பதிரேக ஆசீத்து என்று ஹிரண்ய கர்ப்பனா சப்தத்தாலே சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா நசன்னத அசச்சிவ ஏக கேவலகாம், மீது எதுவும் இல்லாமல் இருந்த சமயத்திலே சிவன் ஒருவன் ஒருவனே இருந்தான் என்று சிவசப்தத்தாலே சொல்லப்படுகிறது. அப்புறம் ஆகாச சப்தத்தாலே சொல்லப்படுகிறது. ஆகாஷ தேவசம் உற்பத்தியந்தே என்று. அதே மாதிரி பிராண காரண வாக்கியங்களே பிராணசப்தாலேயும் சொல்லப்படுகிறது. பிராணமேவாந்தி சம்பிசந்தி என்று. அந்த மாதிரி ஜோதி சப்தத்தாலே சொல்லப்படுகிறது. இப்படியெல்லாம் பல சப்தங்களாலே இந்த ஜெகத்காரணமானது சொல்லப்படுகிறது. எந்த சப்தத்தால சொன்னாலும் எல்லா சப்தங்களும் இந்த காரண வாக்கியங்களிலே எதிலிருந்து உண்டாயிற்று என்று எதெல்லாம் சொல்லப்படுகின்றதோ, எந்த சப்தங்கள் சொல்லப்படுகின்றனவோ, அவ்வளவு சப்தங்களும் எம்பெருமானையே குறிக்கின்றன என்று இங்கு சொல்லுகின்றார். ஆகையாலதான் இப்பொழுது நாராயண சப்தத்தை சொல்லுகின்றார். இந்த சச்சப்தத்தினாலேயோ, பொதுப்படையாக இருக்கின்ற சச்சப்தத்தினாலே, அசச்சப்தத்தினாலே, சச்சப்தத்தினாலே, பிரம்ம சப்தத்தினாலே, ஆத்மா என்று சொல்லக்கூடிய சப்தத்தாலாம் எம்பெருமான் தான் சொல்லப்படுகிறார். ஒரு சிலரை குறிக்கும்படியாக இருக்கக்கூடிய ஹிரண்ய கர்ப்ப சப்தம், சிவசப்தம் இவைகளினாலும் கூட பெருமாள் தான் சொல்லப்படுகிறார். ஆகாச சப்தம், ஜோதி சப்தம், பிராணசப்தம் இவைகளினாலும் இது அபரியோசான விருத்தியாக, அதாவது ஆகாச சப்தத்துக்கும் அர்த்தம் சொல்லணும், ஆசமந்தா பிரகாசத்தே என்று இப்படிப்பட்ட விற்பத்தியினாலேயே சொல்லப்படுகிறது. மீதி சில பேர் சில சப்தத்துக்கு சில சமயங்கள்ல சில வஸ்துக்கள்ல அந்தரியாமியாக இருந்து கொண்டு சிருஷ்டிக்கிறார் என்று சொல்லுகின்றோம். எப்படியோ ஒரு பிரகாரத்தால இது எல்லாம், இந்த சப்தங்கள் எல்லாம் காரணகர்த்தாவாக சொல்லப்படுகின்றவர் சாட்சாத் எம்பெருமான் தான் என்று இதிலே நிஷ்கர்ஷம் பண்ணுகின்றார். இந்த ஸ்லோகத்தினாலே நமக்கு அறிவிக்கின்றார். நாராயணே த்வயிக நாராயண த்வயி, ஏ நாராயணா, உன்னிடத்திலேதான் சுவாபாவிக அனுவதிக்கா அனுவதிக்க அதிசய ஈசிதத்துவம் என்பது இருக்கின்றது என்று சொல்றார். த்வயி என்று உன்னிடத்தில் என்று தனிப்பட்டதாக சொல்லுகின்றார். இந்த தொயி என்று உன்னிடத்தில் என்று சொல்வதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், சர்வே வேதாய பதமா மனந்தி, சர்வே வேதாய திரைகம் பவந்தி என்று உபனிஷத்துக்களே சொல்லப்படுகிறது. அந்த உபனிஷத்துகளே சொல்லும்படியாக எல்லா வேதங்களும் எப்பதம் ஆமனந்தி, எந்த எம்பெருமானுடைய திருவடிகளையே ஸ்தோத்திரம் பண்ணுகின்றதோ, எல்லா வேதங்களும் எத்தனை ஏகம் பவந்தி, எம்பெருமானையே கொண்டாடுகின்றதோ என்று சொல்லும் பொழுது அவர் யார் என்றால் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்பதை தெரியப்படுத்துகின்றார். அப்பேற்பட்ட உன்னிடத்திலே, வேதங்களாலே போற்றப்படுகின்ற உன்னிடத்திலே என்று அர்த்தம். அந்த உன்னிடத்திலேன்னு சொல்லச்சே நாராயணன் இடத்திலே என்று அந்த நாராயணனை சொல்லுகின்றார். அந்த நாராயண சப்தத்திற்கு என்ன அர்த்தம், இது முக்கியமான ஒரு விஷயம். நாராயணஹா என்பது, இந்த நாராயண சப்தத்திற்கு எத்தனையோ அர்த்தங்கள் உள்ளன. இது பொதுப்படையாக நாம் முக்கியமாக எடுத்துக்கொள்கின்ற இரண்டு அர்த்தங்கள், அதாவது
கீழே சொன்ன பொதுப்படையாக சொல்லப்பட்ட அர்த்தங்கள் எல்லாம் நாராயணனையே குறிக்கின்றன என்று ஒன்று. நாராயண சப்தத்தாலே ஏற்படுகிறது என்னவென்று கேட்டால், இதற்கு ரெண்டு விதமான சமாசம் சொல்லலாம். நாராயணாம் அயனம் என்று ஒரு தத்புருஷ சமாசம் என்று சொல்லப்படுகிற ஒரு சமாசம். இந்த சமாசத்தினாலே சொல்லப்படுவத வரக்கூடிய பொருள் என்று கேட்டால், சேத்தனா சேத்தனங்கள் எல்லாவற்றுக்கும் இருப்பிடமாக ஸ்தானமாக இருக்கின்றவர் எம்பெருமான் என்று, அவர் நாராயணன் என்பதாக. நாரம் அயனும் எஸ் சகா என்கிற பகுரிகி சமாசத்தை எடுத்துக்கொண்டோமானால், நாரம் சேத்தனா சேத்திரங்கள் தான் இருப்பிடம் எம்பெருமானுக்கு. எஸ் யாதொரு எம்பெருமானுக்கு அயனம் இருப்பிடமானது நாரமோ சகா நாராயணஹா என்று சொல்லப்படுகின்றது. இப்படி அந்தர்வியாப்தி பகிர்வியாப்தி என்று உள்ளும் புறமும் நீக்கமர நிறைந்திருக்கும் தன்மையைத்தான் நாராயணா என்கிற சப்தத்தாலே சொல்லப்படுகிறது. அந்தர் பகிஷ்ட சர்வம் வியாப்திய நாராயணஸ்திதா, உபனிஷத்திலே சொல்லக்கூடிய வாக்கியம். ஒவ்வொரு பதார்த்தத்தினுடைய வெளியிலையும் உள்ளிலையும் பகிர்வியாப்தி அந்தர்வியாப்தி என்று சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய இருவிதமான வியாப்தியையும் உடையவர் நாராயணன் தான் என்று. நாராயண சப்தத்தினாலே வேற தேவதையை குறிக்க முடியாது. இதை நாராயணன் என்று சொன்னால் சாட்சாத் ஸ்ரீயப்பதியாக இருந்திருக்கிற விஷ்ணுவை தான் சொல்லுமே தவிர வேற யாரையும் சொல்லாது என்றும் ஏற்படுகிறது. திருமிகை பிரான் தன்னுடைய நான்முகன் திருவந்தாதியிலே அருளி செய்கின்றார், இன்றாக நாளையேயாக இனி சிறிது நின்றாக நின்னருள் என்பாலதே, நன்றாக நானுன்னை அன்றியிலேன் கண்டாய் நாரணனே, நீ என்னை அன்றியிலை, நான் உன்னை அன்றியிலேன் கண்டாய் நாரணனே, நீ என்னை அன்றியிலை என்று. இன்றாக நாளையாக இனி சிறிது நின்றாக நின்னருள் என்பாலது, உன்னுடைய அனுகிரகமானது இன்னைக்காவது இருக்கட்டும் நாளைக்காவது இருக்கட்டும், எப்பொழுதும் இது என் விஷயத்திலே உன்னுடைய அருள் எப்பவும் இருக்கும், அதில் என்றும் சந்தேகமே இல்லை. ததுபசதனா தத்யசோவா மகா பிரளயேபிவா விதபத்தினிகம் பாதாம் போஜம் விருஷாச்சல சேகரகா என்று சுவாமி தேசிகன் பிரயாசதகத்திலே அருளி செய்கின்றார். உன்னை ஒருவர் அண்டினார்களே ஆனால் அத்தியசோவா மகா பிரளயேபிவா, இன்றோ நாளையோ மகா பிரளய சமயத்திலேயோ அவனை அண்டினவன் என்கிற முறையில் அவனுக்கு நீ நிச்சயமாக அனுகிரகம் பண்ணுவாய், உன் அனுகிரகம் கிடைக்காமல் போகவே போகாது என்று எம்பெருமான் விஷயத்திலே திருவேங்கடமுடையான் விஷயத்திலே சுவாமி அருளி செய்கின்றார். அந்த மாதிரி இத இங்கு ஆழ்வாருடைய வார்த்தையை அடியுற்றியது. ஆழ்வார் அருளி செய்கின்றார், இன்றையாகவும் இருக்கலாம் நாளையாகவும் இருக்கலாம், இனிச்சிறது நின்றாக நின்னருள் என்பதே நன்றாக நின்னருள் என்பாலதே, உன்னுடைய அனுகிரகம் என்பது எனக்காகவே ஏற்பட்டது, இது நன்றாக தெரியும், இதை நான் உன்னை சொல்லுகின்றேன், ஒரு விஷயத்தை நீயும் யோசனை செய்து கொள் என்று. நான் உன்னை அன்று இல்லேன், நான் உன்னை விட்டு பிரியாமல் நான் இருக்கின்றேன், நான் உன்னை அன்றியிலேன் கண்டாய் நாரணனே, நீ என்னை அன்று இல்லை. சரி, நான் உன்னை விட்டு பிரியாமல் இருக்கின்றேன் என்றால் நீ என்னை விட்டு பிரிந்து போகலாமா என்றால், உன்னாலேயும் என்னை விட்டு பிரிந்து போக முடியாது என்று சொல்லுகின்றார். நாரணனே நீ என்னை அன்று இல்லை என்று. இதனால் பகிர்வியாப்தி அந்தர்வியாப்தி என்று சொல்லக்கூடிய இருவிதமான வியாப்திகளும், எம்பெருமான் அந்தர்யாமியாக எழுந்தருளியுள்ளான் நீ என்னை என்று இல்லை என்பதற்கு, நான் உன்னை என்று இல்லேன் என்று கண்டாய் என்பதற்கு, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சேத்தனா சேத்தனங்களுக்கும் ஆசிரியமாக இருப்பிடமாக இருப்பவன் நாராயணன் என்று ஏற்படுகின்றது. இப்படி நான் உன்னை என்று இல்லேன் கண்டாய் நாராயணனே, நீ என்னை என்று இல்லை என்பதனால் நாராயண சப்தத்தின் பொருள் சொல்லப்படுகின்றது. வீடு ஆக்கும் வெற்றி அறியாது மெய்வருத்தி கூடாக்கி நின்றுண்டு கொண்டுழல்வீர், வீடாக்கும் மெய்ப்பொருள்தான் வேத முதற்பொருள்தான் விண்ணவர்க்கு
நற்பொருள்தான் நாராயணன். இந்த நாராயணன் யாரு என்று கேட்கின்ற, உலகத்துல இருப்பவர்கள்லாம் வீடு ஆக்கும் பெற்றி அறியாது, எப்படி மோட்சத்திற்கு போவது என்று மோட்சத்துக்கு போகும் வழியை அறியாமல் மெய்வருத்தி கூடாக்கி நின்று உண்டு உழல்வீர். மெய்வருத்தி உடம்பை உபவாசம் முதலியவைகள்னாலே வருத்தி கொண்டு சிரமப்பட்டு கொண்டு வெறும் எலும்பு கூடாக ஆக்கி கொண்டு உழல்வார்கள். உங்களுக்கு நான் இப்படி யாரெல்லாம் சிரமப்பட்டு இப்படி எப்படி புருஷார்த்தத்தை அடைவது என்று தெரியாமல் உழல்கிறீர்களோ அவர்களின் பொருட்டு நான் சொல்லுகின்றேன். வீடாக்கும் மெய்ப்பொருள்தான், வேத முதற் பொருள்தான். வீடாக்கும், வீடு ஆக்கும், வீடு என்பது மோட்சம். அந்த மோட்சத்தை கொடுப்பவர் அவர் மெய்ப்பொருளாக சத்தியசப்த வாக்கியனாக இருக்கின்றவர் யார் என்றால் சாட்சாத் எம்பெருமான் தான். அவன்தான் வேத முதற் பொருள்தான். நான்மறைகள் தேடியோடும் செல்வனாக இருப்பவன் அவன். விண்ணவர்க்கு அவன் நித்தியசூரியனுக்கெல்லாம் எப்பொழுதும் அனுகிரகம் செய்து கொண்டு இருக்கின்றவன் அவன்தான் நாராயணன் என்று சொல்லுகின்றார். அப்போ நாராயண சப்தத்தினுடைய பொருளை திருமழிசை ஆழ்வார் இந்த நான்முகன் திருவந்தாரியிலே அருளி செய்கின்றார். எப்பொழுதும் சாதாரணமாக சில உற்சவங்களிலே இங்க தொண்டாமண்டலத்திலே நான்காம் நாள் சேஷவாகன உற்சவம் நடக்கும். அந்த நான்காம் நாள் சேகவாகன உற்சவத்திலே அனுசந்திக்கக்கூடிய பாசுரம், அந்த பாசுரங்களே ரொம்ப ஆச்சரியம். அந்த நாலாம் நாள் தான் சேகவாகன உற்சவத்தும் பொழுது நான்முகன் திருவந்தாதியை சேகவாகனத்திலே அனுசந்திப்பார்கள். அந்த நான்முகன் திருவந்தாதி என்பது எம்பெருமானுடைய பரத்வத்தை ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு கிரந்தம். அதே மாதிரியாகவே நான்காம் நாள் திருவாய்மொழி நாலாம் பத்து அனுசந்தானம் நடைபெறும். அந்த திருவாய்மொழியிலையும் ஒன்னொன்றையும் உலகம் உயரும் மற்றும் யாதுமில்லா வந்து நான்முகன் தன்னோடு தேவர்களோடு உயிர் படைத்தான் என்று எம்பெருமான் தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்றார் என்று அந்த எம்பெருமானுடைய பரத்வத்தை பறக்க பேசும் அந்த நான்காம் பத்து இதை சொல்லுகின்றார். அது மாத்திரமல்ல, எம்பெருமான் அன்றைய தினம் சேவை சாதிப்பது ஸ்ரீவைகுண்டத்திலே எழுந்தருள் இருக்கும்படியான சவ்யம் பாதம் பசாரி சிதரிசகரம் தட்சிணம் குஞ்சயித்வா ஜானன் ஞாதாய சவ்யேதரம் இதரபுஜன் நாகபாகியம் நிதாய என்று ஸ்ரீவைகுண்டத்திலே ஆதிசேஷன் மேலு ஒரு காலை நீட்டிக்கொண்டும் ஒரு காலை முடக்கிக் கொண்டும் இன்று இரு கைகளையும் கைகளிலும் சங்கச்சக்கரத்தை தரித்துக் கொண்டும் எழுந்தருள் இருக்கிற நிலை, அந்த நிலையை அன்றைய தினத்திலே அப்படியே சேவசாய்த்தார் பரமபத நாதனாக சேவசாய்த்தார். இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த நாராயணன் தான் பரதத்துவமாக விளங்குகின்றான் என்பதை சொல்லுகின்றது. இது நாராயண சப்தத்தினுடைய அர்த்தம். இங்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். காஞ்சிபுரத்துல சேகவாகனத்தன்று அங்கு எழுந்தொழி இருந்த சுவாமி நாவல் பார்க்கும் சுவாமின்னு சொல்லக்கூடிய மிக பிரசித்தமாக எழுந்தொழி இருந்த நரசிம்ம தாத்தாச்சார் சுவாமியினிடத்துல சேகவாகனத்தன்று ஒருவர் பரதமர்ப்பணம் பண்ணி கொண்டார். பரதமர்ப்பணம் பண்ணி கொண்ட பிறகு அவர்கள் இன்னும் இந்த பரதமர்ப்பணம் பற்றி விஸ்தாரமாக சொல்லணும் என்று இதை கேட்டார். அந்த அதுக்கு முன்பு அப்போ சொல்லச்சு சுவாமி எப்பவுமே ரொம்ப சுருக்கமாகவும் இதுவாகவும் சொல்லுவார். பட்டாட்டோப்பம் இல்லாதவர் அந்த சுவாமி. ஞான வைராக்கிய அனுஷ்டான சேவதின்னா அந்த சுவாமி மாதிரி இருந்தவா ரொம்ப ரொம்ப குறவு. அவர் சொல்றார், இதெல்லாம் எதுக்குற உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கிறது, யோபா அங்க போய் சேஷவாகனத்துல பெருமாள் எழுதுற அவர் போய் சேவி, அதுதான் இப்ப கர்த்தால பண்ணது, வேற ஒண்ணும் இல்லை போ அப்படின்னார். அதுதான் அப்படின்னு சொன்னாக்க இப்படி சத்யம்பாதம் பிரசாரியான்னு சொல்லக்கூடிய ரீதியிலே ஆதிசேஷன் மேலே எழுந்தருளி இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு ஸ்ரீவைகுண்டத்திலே கைங்கரியம் பண்ணுவதே புருஷார்த்தம். அந்த புருஷார்த்தத்திற்காக தான் இப்பொழுது செய்த மோட்சம், இந்த இப்பொழுது செய்த பிரபத்தி, அந்த புருஷார்த்தம் தான் மோட்சம் என்பது. கர்மத்திலிருந்து விடுபட்டால்தான் அந்த புருஷார்த்தம் கிடைக்கும். இப்பொழுது பண்ணது அதற்காகத்தான், அந்த கைங்கரியம் தான் பிரதானமானது என்று அதை தெளிவிப்பதற்காக சுருக்கமாக சுவாமி சாதித்தது
நீ போய் அங்க தேவபெருமானுக்கு சேவை, இன்னைக்கு எப்படி சேவை சாய்க்கிறாரோ அப்படிதான் அதுல இன்னைக்கு என்ன கைங்கரியம் பண்றியோ அந்த மாதிரி கைங்கரியம் தான் உனக்கு, வேற ஒண்ணும் இல்லை போ என்று சாதித்தார் என்று சொல்லுவார்கள் பெரியோர்கள் சொல்லுவார்கள். அப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறவர் நாராயணன். நாராயணன் நாராயணனோடு மாத்திரம் இல்லாத அவர் என்று சொல்லுகின்றார் நாராயண தொயி உன்னிடத்திலே, இப்படி எல்லாமே சொல்லுகின்ற தொயி உன்னிடத்திலே என்று சொல்றார். உன்னிடத்திலே நமரிஷ்யதி வைதிக கஹாம், இப்படி யார் இந்த நாராயணன் தான் இந்த வேதங்களாலே போற்றப்படுகின்றவனாக இருக்கின்ற நான்மறைகள் தேடியோடும் செல்வனாக இருக்கின்ற உன்னிடத்தில்தான் சுவாபாவிகமாகவும் அனவதிகாட்சியமாகவும் இருக்கக்கூடிய ஈசி திருத்துவம் என்பது இருக்கின்றது என்பதை எந்த வைதிகன் பொறுக்க மாட்டான் என்று சொல்லுகின்றார். யார் அது வைதிகன் என்பது என்று கேட்டால், வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்பவன் வைதிகன் என்று சொல்லுகின்றார். வேதைகி பசியந்தி பிராமணாக என்று சொல்லுகிறார்கள். வேதத்திலே வேதத்தினாலே பார்க்கிறார்கள், வேதத்தினாலே பார்ப்பவர். பிதிருதேவ மனுஷியானாம் வேதகா சக்ஷுகு சனாதனம், இவர்கள் பிதற்கள் தேவர்கள் மனுஷர்கள் முதலியவர்களுக்கு அழிவில்லாத கண்ணாக இருப்பது திகழ்வது வேதம்தான் என்று. இந்த வேதங்களினாலே அறிபவர் எப்படி இவர்களெல்லாம் வைதிகர்கள், வேதத்தை வேத முறையை பின்பற்றுபவர்கள் வைதிகர்கள் என்று சொல்லப்படுகிறது. வைதிகர்கள் என்று சொன்னால் இவர்கள்லாம் வைதிகர்கள் என்றால் ஆச்சாரமாக இருந்து கொண்டிருப்பவர், 12 தினமும் நிட்டு கொண்டிருக்கின்றவர், ஒவ்வொரு நாளும் 3 வாட்டி திருஷவணம் ரகோபஸ்பரிசின்னு 3 வாட்டி தீர்த்தமாடின்றிருக்கிறவா, 108 வாட்டி 108 வாட்டி காயத்ரி ஜபங்கள்லாம் படைந்திருக்கிறவா, இவா தான் வைதிகாளா. யார் வைதிகாள் என்று கேட்டால், வேதத்தில் சொல்லி இருக்கின்ற முறையை பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும். அந்த முறையை பின்பற்றுவது மட்டுமல்ல, இன்னும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளவனாக இருந்திருக்கும். வேதம் என்பது, வேதம் எதை சொல்லுகின்றது என்றால், சர்வே வேதாக சபித்ரஹா பிரம்மாஷ்ட அண்டமுத்தகாக விஷ்ணு சகாசாத் உற்பன்னா இதீயம் வைதிகி ஸ்ருதிஹி என்று. எல்லாமே எம்பெருமானிடத்திலிருந்துதான் உண்டானவர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். வேதவேத்யோவி பகவான் வாசுதேவ சனாதனஹா, வேதத்தினாலே அறியப்படுவதாக இருக்கின்ற வாசுதேவன், அவன் ஒருவனே அழிவில்லாதவன். அவன்தான் உத்தமமாக பல தேவதையாக வேதங்களிலே சொல்லப்படுகின்றான் என்று எவன் ஒருவன் அறிகிறானோ அவன்தான் வேதவித், அவன்தான் வைதிகன் என்று புராணங்களிலே சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிஷ்கர்ஷத்தோட கூட இருப்பவன்தான் வைதிகன். அப்படிப்பட்ட இருக்கிற அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு எந்த ஒரு வைதிகன் இப்படி உன்னிடத்திலே இருக்கின்ற அனுமதி காட்சித்துவத்தை ஒப்புக்கொள்ளாமல் போவான் என்று சொல்லுகின்றார் நாராயணே. இதை சொல்லும் பொழுது சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல இதே மாதிரியாக ஒரு ஸ்லோகத்தை அருளி செய்கின்றார். சாமான்ய புத்தி ஜனகாஷ்ட சதா திசப்தாஹ தத்வாந்தர பிரமகிருதஷ்ட சிவாதி வாசஹ நாராயணே த்வயி கரீஷ வஹந்த்யனன்யம் அன்வர்த்தவ்ருத்தி பரிகல்பிதமைக கண்டம். சாமான்ய புத்தி ஜனகாஷ்ட சதாதி சப்தாஹ, சத்து முதலிய சப்தங்கள் எல்லாம் சாமான்ய புத்தி, இது பொதுப்படையான ஒரு பொதுப்படையான ஒரு புத்தியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. சச்சப்தங்கள்லாம் இது ஏதோ சத்து பிரம்மா சத்து பிரம்மா ஆத்மா என்கிற சப்தங்கள்லாம் இது இது ஒண்ணு. தத்வாந்தர பிரமகிருஷ்ட சிவாதி வாசகம், ஈவன் சிவ ஏகேவல ஏவ ஹிரண்ய கர்ப்ப சமவர்த்ததாங்கிரே என்று சொல்லக்கூடியவர்கள்லாம் தத்வாந்தரம், பெருமாள் தவிர வேற யாரோ சிருஷ்டி பிரளயங்களுக்கெல்லாம் காரணம் என்பது போல பிரமத்தை உண்டு பண்ணப்படுவதாக உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் உண்மை பொருள் என்னவென்றால், எல்லா வேத வாக்கியங்களும் ஒன்னத்தான் சொல்லுகின்றது. அதுவும் சொன்னார் தேவப்பெருமாள் தான் சொல்லுகின்றதான், அங்கேயும் அந்த தேவப்பெருமாள் நாராயண சப்தத்தால சொல்லுகின்றார். நாராயணே த்வயி கரீஷ வஹந்த்யனன்யம்
அன்வர்த்தவருத்தி பரிகல்பிதம் ஐக்க கண்டியம். அன்வர்த்தவருத்தி பரிகல்பிதம் ஐக்க கண்டியம். இங்க இருக்கக்கூடிய அன்வர்த்த விருத்தி ஆளுகை என்பது, அவன் நிர்வாகிகமாக ஆளும் தன்மை என்பது உன்னிடத்துலதான் இருக்கின்றது. நீதான் சர்வேஸ்வரனாக இருந்திருக்க, ஈஸ்வரனாக இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆகையால உன்னைதான் நான்மறைகள் தேடி ஓடுகின்றன என்று சொல்லணும். இதுல இன்னொரு சுவாரஸ்யமும் பார்க்கணும். இங்க தேவப்பெருமான சொல்றதுன்னு சொல்லச்சே, இந்த எம்பெருமானுக்கு புறப்பாடு இருக்கும் பொழுது அநேகமாக எல்லா சமயங்களிலும் வேத பாராயணன்றது இல்லாமலே இருக்காது. பெருமாள் ஏழுவர், அவர் பின்னாடி வேத பாராயணம் சொல்லிண்டே அவர் பின்தொடர்ந்தே போயின்றப்பா. பெருமாள் நாளைக்கு சீவரத்தை, பழைய சீவரத்துக்கு சங்கராந்தி இன்னைக்கு பார்வேட்டிக்கு எழுந்துட போறார். இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 25 கிலோமீட்டரும் பெருமாளுக்கு பின்தொடர்ந்து பாராயணம். இதே சிவ பிரபந்த பாராயணம்ன்றது ஒரு சில சமயங்கள்ல சில சில பிற்பாடுகள்ல தான் இருக்கும். சில சமயங்கள்ல எல்லாமே கூட போகலாம். சில இடங்கள்ல இருந்து சில இடங்கள்ல மாத்திரம்தான் இருக்கும். அப்படி எல்லாம் இருந்துருக்கும் திவ்ய பிரபந்தத்துக்கு. ஆனா வேத பாராயணம்ன்றது விடவே கூடாது. எப்பொழுதும் எம்பெருமானை பின்தொடர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கும். அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அந்ததான் சொல்லுகின்ற நான்முறைகள் தேடியோடும் செல்வனாக இருக்கின்றவன் அவன் தேவபெருமாள் தான். ஆழ்வான் ஒருபடி மேல போற இவன்தான் ஈஸ்வரன் என்று என்ன ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் நம்மள குழப்பும்படியாக இருக்கின்றது. இது நாராயணன் தான் ஈஸ்வரனா, அல்லது ஹிரண்யகர்ப்பான்னு சொல்றதுனால பிரம்மாவா அந்த ஹிரண்யகர்ப்ப சப்தத்தினாலே சொல்லப்படுவ, அல்லது சிவ ஏக கேவல சிவ ஏக கேவலகா ஏக ஏவ என்று சொல்லும் சொல்லுவதனாலே சிவன் தானோ என்றெல்லாம் குழப்பும்படியாக இருக்கின்றது. அப்படி யார் ஒருவன் பாக்கியம் செய்தவனாக இருக்கின்றானோ, சுகிருதம் பண்ணினவனாக இருக்கின்றானோ, அவனால் தான் இதை அறிய முடியும். சாக்கார் நாராயணன் தான் ஈஸ்வரன் என்பது. ஏஷ ஈசைதி நிர்ணயம் திரையி வேதமானது பாகதேய ரகிதேஷன் நோதி சேர்த்து நன்னா அத்தியனம் பண்ணிருக்கலாம், வேதாந்தம் வாசிச்சிருக்கலாம், எல்லாம் பண்ணிருக்கலாம். அவர்கள் கணக்கு பாக்கியம் இல்லாத போயிட்டோம்னாக்க அவர்களாலே நாராயணன் தான் ஈஸ்வரன் அந்த சுவாபாவிக அனுமதிக்க அதிசயமாக இருக்க அதிசயத்தோடு கூடிய ஈஸ்வரன் அவன்தான். இப்படிப்பட்ட ஈசிதத்துவம் நாராயணனிடத்திலேயே இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள மாட்டான். அப்படிப்பட்டவன் ஒரு சமயம் இந்த தேவப்பெருமாளை வந்து சேவித்தானே, ஆனால் இந்த மலைக்கு வந்து ஹஸ்தகிரி மலைக்கு வந்து சேவித்தானே ஆனால் அவன் தானாக நிர்ணயம் செய்து விடுவானாம். ஏகை செய்தி நிர்ணயந்திரி பாகதேயரஹிசேஷு நோதிசேதி அஸ்திதாமணி ந நிர்ணயேதகோ தேவராஜமயமீஸ்வரஸ்விதி. அயம் தேவராஜா தோ பாக்கரமே நாம சேவிச்சின்றிருக்குமே இந்த தேவராஜன் தான் ஈஸ்வரன், உலகனைத்துக்கும் ஈஸ்வரனாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதை இந்த மலைக்கு வந்த மாத்திரத்தினாலேயே நிர்ணயம் பண்ணிடுவானோ அவனுக்கு அந்த பாக்கியம் ஏற்பட்டுவிடும் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு விசேஷம் அந்த ஈசிதத்துவத்தைத்தான் இங்கு சொல்லுகின்றார் என்று. எந்த ஒரு வைதிகன் நிர்ணயம் செய்ய மாட்டான் என்பதை சொல்லுகின்றார். இதற்கு இன்னொரு விதமான அர்த்தம், கஹா வைதிகா நமர்ஷதி ந கோபி, யாரும் இதுக்கு ஒப்புக்கொள்ளாமல் போக மாட்டார்கள், எல்லோரும் ஒப்புக்கொள்வார்கள் என்று ஒரு அர்த்தம். யாரெல்லாம் எம்பெருமானுடைய சுவாபாவிக அனுமதிக்கிய ஈசிதத்துவத்தை ஒப்புக்கொள்ளாதவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்லாம் வைதிகர்களே அல்ல என்பது அடுத்த ஒரு அர்த்தம். வேதத்தை பிரமாணமாக கொண்டவர்களே அல்ல என்று சொல்லப்படுகிறது. சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ரத்திய புதமுச்சதே வேதாசாஸ்திரம் பரநாஸ்தி ந தெய்வம் கேசவாத்வரம் என்று அறுதிவிட்டு கூறுகின்றார் வியாச பகவான். இது மாத்திரமல்ல, இப்படி அவர் பெருமாளை பற்றி சொல்லும் பொழுது நாராயணனே புறத்தத்துவம் என்று ஆலோ நான் வெறும சொல்லல, ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரியத புனப்புன இதமேக்கம் சுனிஷ்பந்தம் ஜேயோ நாராயணா சதா என்பதாக. சாட்சாத் நாராயணன் தான் காரணத்து தியேயம்னு சொல்லப்படுகிறது. அவன்தான் ஜெகத் காரணமாக இருக்கிறபடினாலே அவன்தான் எப்பொழுதும் தியேயம்.
அவர் ஆகையால தியானம் பண்ண தகுந்தவனாக இருக்கின்றான் என்பதை சொல்லுகின்றார். அப்படி ஆலோட்டி சர்வத்தை, இது நான் விரும்ப சொல்லல, எல்லா சாஸ்திரங்களையும் வேத வாக்கியங்கள் ஸ்ருதி வாக்கியங்கள் எல்லாவற்றையும் நன்றாக பராமர்சம் செய்து மறுபடியும் பராமர்சம் செய்து இந்த நிஷ்கர்ஷத்திற்கு வந்திருக்கிறேன் என்று வியாச பகவான் சத்தியம் செய்து சொல்லுகின்றார். நமோ பகவதே தஸ்மை வியாசாய அமித தேஜசே எஸ்ய பிரசாதா துவட்சாமி நாராயண கதாமிமாம் என்று மகாபாரதத்துல ஆரம்பிக்கிறதே சொல்ற அந்த வியாசருடைய அனுகிரகத்தினாலே இந்த கதையை நான் ஆரம்பிக்கிறேன். வியாசர் எப்பேற்பட்டவர், அவர் அளவிட முடியாத தேஜஸை உடையவர் என்று வியாசரை சொல்லுகின்ற அப்பேற்பட்ட வியாசர் பண்ணுகின்ற நிஷ்கர்ஷம் ஜெயகா நாராயணகா சதா, நாராயணன் தான் எப்பொழுதும் தியானம் பண்ண தகுந்தவன் என்று அப்பேற்பட்ட நாராயணனிடத்திலே ஸ்வய நமர்ஷதி வைதிகா, நீதான் உன்னிடத்தில்தான் அனுமதிக்காதிசயத்துவம் இருக்கிறது என்பதை எந்த ஒரு வைதிகன் ஏற்றுக்கொள்ளாமல் போவான். எல்லா வைதிகர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உண்மையிலே வைதிகர்களே அல்ல என்று சொல்ற இதை சொல்லுகின்ற நாராயணம் பரித்தியஜ்ய ஹிருதிஸ்தம் பிரபுமீஸ்வரம் யோன்யம் அர்ச்சயதே தேவம் பரபுத்தியாச பாப பாக் என்பதாக, நம்மளுடைய ஹிருதயத்திலேயே இருந்திருக்கிற நாராயணனை விட்டு விட்டு எவனொருவன் வேறொரு தேவத்தையை பரதேவத்தையாக கிருஷ்டமான தேவத்தையாக வழிபடுகின்றானோ அவன் உண்மையிலே பாபபாக், பாபத்தை அடைந்தவனாக ஆகின்றான் என்று சொல்லப்படுகிறது. சப்தரிஷி சம்வாதம் என்று ஒரு சம்வாதம், இது ரகசிய திரைதாரத்திலும் சொல்லப்படுகிறது, இது பிரமாணமா சாங்கில ஸ்மிருதியில வரக்கூடிய ஒரு சம்பாதம். ஒரு சமயத்துல பெரிய க்ஷாமம், எதுவுமே கிடைக்காத ஒரு சமயம். அந்த சமயத்துல சப்தர்ஷிகள் புஷ்கரத்துல இந்த தாமரை கிழங்கை சாப்பிட்டு கொண்டு ஜீவித்துக் கொண்டு இருந்தார்கள். தாமரை கிழங்கு என்று என்பது சாப்பிடக்கூடாதுதான், ஆனா அந்த மகா க்ஷாமமாக இருக்கிற சமயத்தினால அது தவிர வேற எதுவும் கிடைக்காததுனால அது சாப்பிட்டு ஜீவிச்சுட்டு இருந்தாலாம். அந்த மாதிரி ஒரு நாள் இருக்கச்சே இந்த தாமரை கிழங்கு ஏழு ரிஷிகளும் எடுத்து வச்சிருக்கா, அது அதை சாப்பிட்றதுக்கு முன்ன பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு வித்யாராதனம் பண்ணி சாப்பிடணும், அதுக்கு முன்ன அனுஷ்டானம் செய்வதற்காக தாமரை கிழங்கு கொண்டு வந்து அந்த ஆசிரமத்துல வச்சுட்டு அனுஷ்டானத்துக்காக இவெல்லாம் வெளியில போயிருக்கா. போயிட்டு வந்து பாக்குறா, இந்த பெருமாளுக்கு நிவேதனம் பண்ண வேண்டிய தாமரை கிழங்கு பார்த்தா அது காணும். இந்திரன் என்ன பண்ணா, இவர்கள் மூலமாக தர்மங்கள் வெளிப்பட வேணும் என்பதற்காக இந்திரனே அந்த தாமரை கிழங்கெல்லாம் திருடிட்டான். திருடிட்டதுனால இப்ப இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அவர்களுக்குள்ள இப்ப என்ன அங்க இருக்கிறவா, இந்த ஏழு பேர் தான், இந்த ஏழு பேருக்குள்ளதான் யாரோ ஒருத்தர் எடுத்திருக்கணும், யார் எடுத்தாலோ அவ எந்த கதிக்கு போவான்றத ஒவ்வொருத்தரும் சொல்றா. அந்த ஏழு பேருடைய இதுவும் காணாத போயிடுச்சு. அப்ப சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுகின்றார், இந்த விசஸ்தைன்னுன்றது இந்த தாமரை கிழங்கு திருடுவது, இந்த தாமரை கிழங்கை எவனொருவன் திருடினவனாக ஆகிறானோ அவன் விஷ்ணு பிரம்மண்ய தேவேசம் தேவதேவம் ஜனார்தனம் திரைலோக்கிய ஸ்திதி சம்ஹார சிருஷ்டிகேதும் நிரஞ்சனம் ஆதாதாரம் விதாதாரம் சந்தாதாரம் ஜகத்குரும் விஹாய சபஜத்வன்யம் விசஸ்தைன்யம் கரோதியஹா. எவனொருவன் இந்த தாமரை கிழங்கை திருடினவனாக ஆகிறானோ அவன் எம்பெருமானை ஒட்டு உலகத்திற்கெல்லாம் தேவனாக ஈஸ்வரனாக இருந்திருக்கிற, தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருந்திருக்கிற, ஜனார்தனனாக இருந்திருக்கிற, உலகனைத்துக்கும் சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்திற்கு காரணமாக இருக்கின்ற அந்த நாராயணனை விட்டுவிட்டு ஆதாதாரம் விதாதாரம் சந்தாதாரம் ஜெகத்குரும் உலகத்திற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கின்றவன், உலகனைத்தையும் ஆழ்பவனாக இருக்கின்றவன், அவன் ஜெகத்குருவாக இருக்கின்றவன், அப்படிப்பட்ட எம்பெருமானை விட்டு தேவதாந்தரத்தை அடைபவர்களாக ஆகக்கடவர்கள் என்று அவர்களை குறித்து இவர் விசஸ்தைன் எவன் ஒருவன் இந்த தாமரை கிழங்கை திருடினவனாக ஆகிறானோ அவன் ஆகட்டும் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி பாபம் பண்ணினவர்கள்தான் எம்பெருமானை தவிர
மீதி தேவதாந்தரத்தை பரத்வ புத்தியுடன் சொல்வார்கள் என்று ஏற்படுகிறது. ஆகையால் இவை இதனால ஏற்படுவது என்னவென்றால், எம்பெருமானிடத்தில் மட்டுமே சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய அனவதிக அதிசய ஏசுதத்துவம், சுவாபாவிகமாகவும் அனவதிக அதிசயமாகவும் இருக்கின்ற ஏசுதத்துவம் என்பது ஆளுகை என்பது இருக்கின்றது என்று ஏற்படுகிறது. இதற்கு மேல் அடுத்ததாக சொல்லுகின்றார், இதற்கு காரணம் என்ன? பிரம்மா சிவ சதமக பரமஸ்வராடிதி ஏதேபியஸ்ய மகிமார்ணவ விபுருஷஸ்தே பிரம்மா சிவா கிரண்யகர்ப்பஸ்தம வர்த்ததாக்ரே பூதஸ்தஜாதர்பதரேக ஆசீத் என்று சொல்லுகின்றார்களே, அங்கு சொல்லக்கூடிய ஹிரண்யகர்ப்ப சப்தம் அந்த சதுர்முக பிரம்மாவை சொல்லவில்லை, அது சாட்சாத் எம்பெருமானத்தான் சொல்லுகின்றது. நீங்கள் நினைக்கின்றவராக இருக்கின்ற பிரம்மாவோ அல்லது சிவனோ இவர்களும் சதமகா, சதமகா என்று சொல்லும்போது 100 யாகம் செய்து இந்திர பதவியை அடைந்த இந்திரன். ஆகையால இதனால ஏற்படுவது வெட்டமாக கர்மாவினாலே ஏற்பட்டது அவனுக்கு ஈசுதர்த்தம் என்பது இயல்பானது அல்ல என்றது வெட்டமாக ஏற்படுகிறது. அது மாத்திரமல்ல பரமஸ்வராட்டு, பரமஹா ஸ்வராட்டு, உத்கிருஷ்டமான ஸ்வராட்டு என்று சொல்லக்கூடிய முக்தர்கள் இவாளுடைய பெருமை எல்லாம் கூட மகிமார்ணவ விபுருஷஸ்தே நாராயணா என்று சம்போதனம் பண்ணினாலே எஸ்யத்தே எப்பேற்பட்ட உன்னுடைய என்று அர்த்தம். எப்பேற்பட்ட உன்னுடைய, நீ எப்படிப்பட்டவனாக இருந்திருக்க, நான்முறைகள் தேடியோடும் செல்பவனாக இருக்கின்ற நீ, நான்முறைகள் பண்ட நான்முறையும் வேள்வியும் வேள்வி பதங்களும் என்று ஆழ்வார் அருளி செய்த மாதிரியாக அந்த மறைகளின் பொருளாக விளங்குபவன் நீ, அப்பேற்பட்ட உன்னுடைய என்று அர்த்தம். இவனுடைய பெருமை ஒரு சமுத்திரம் மாதிரி இருக்கின்றது, அந்த சமுத்திரத்திலே ஒரு பிந்துக்கு சமமாக கூட இவர்கள்லாம் ஆக மாட்டார்கள் என்று எஸ்யத்தை எப்பேற்பட்ட பெருமையாக எப்பேற்பட்டவனாக இருக்கின்ற வேதங்களாலே போற்றப்படுகின்ற தே உன்னுடைய மகிமார்ணவ விபுருஷகா இவர் அவள்லாம் பார்த்தமானா உன்னுடைய மகிமையில ஒரு பிந்து கூட ஆக மாட்டார்கள். அவர்களிடத்திலே போய் நாமோ இப்படி சுவாபாவிக அனுமதி காட்சியம் அவர்களிடத்துல இருக்கும் என்றும் நினைக்கலாமா? எந்த வைதிகன் நினைப்பான் என்று இந்த ஸ்லோகத்தாலே அருளி செய்கின்றார், நமக்கு உபதேசிக்கின்றார் எம்பெருமானுடைய பரத்வத்தை. இப்படிப்பட்டதாக இருக்கின்ற இந்த ஸ்லோகத்துக்கு இன்னும் நிறைய அர்த்தங்கள்லாம் சொல்லணும். இதுல சொல்லச்சே சொல்லுகின்றார், இவர்கள்லாம் யாரெல்லாம் எம்பெருமானை நினைக்காதவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரும், அதாவது உத்தமமான குலத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் அந்த ஒரு கீழ்குலத்தில் பிறந்த எழிகுலத்திலே பிறந்தவர்களாகவே ஆகிறார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அவர்களை சொல்லும் பொழுது நராதமர்கள் என்று சொல்லுகின்றார். ஏது சாமானிய பாவேன மன்யந்தே புருஷோத்தமம் தேவை பாஷண்டினோ ஜேயாக நராதமாக நரகாருகா நராதமாக, நரகத்திற்கு செல்ல தகுந்ததவர்களாக இருக்கின்ற நராதமர்கள் அவர்கள் வாழ்ந்து கேட்டவர்கள், மனுஷர்களிலேயே இழிவானவர்கள் என்று எவரெல்லாம் எம்பெருமானை சாமான்யமாக பொதுவாக மீதி தேவதைகளுக்கோ ஒப்பாகவோ அவர்களை காட்டிலும் கீழாகவோ என்கிறார்களோ அவர்கள்லாம் யஹா புத்திரஹா பிதரம் துவேஷ்டி தம் வித்யா தன்யரேதசம், இது இன்னும் ஒருபடி மேலேயே போற, எந்த ஒரு மகன் தன்னுடைய தகப்பனாரை துவேஷிக்கின்றானோ அவன் அவருக்கு மகனே அல்ல என்று, அதே மாதிரி எவனொருவன் எம்பெருமானை துவேஷிக்கின்றானோ எப்பொழுதும் துவேஷிக்கின்றானோ அவன் அந்தியரேதசம், அவன் உயர்குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் கூட தாழ்குலத்திலே பிறந்தவனாகவே ஆகிறான் என்று வைதிகனாக வேதத்தினுடைய வேதத்தில் சொல்லி இருக்கிற ஆச்சாரங்களை வேதத்தின் பொருளை அனுஷ்டிப்பவன் வைதிகனாக இருக்கவன் எவனுமே எம்பெருமானுடைய இப்படிப்பட்ட உத்தமமான குணத்தை ஏற்காமல் இருக்க மாட்டான் என்று சொல்லுகின்றார். இந்த வைதிகன் என்று சொல்லும் பொழுது இன்றைய தினத்திலே நம்ம எல்லோருக்கும் ஒரு பாக்கியம், இன்றைய தினம் அப்படியே எனக்கு பித்திரைய பிரம்மோபதேஷ்டமே குருவே தெய்வதாயிட்ட என்று குமார வரதாச்சார சுவாமி சுவாமியினிடத்திலே சாதித்தது போல தகப்பனாரும் பிரம்மோபதேசம் செய்தவராகவும் ஆச்சாரியனாகவும் எழுந்தருளி இருக்கின்ற
பிரியனுடைய பிதா சுவாமிக்கு வழிபட்ட சுவாமியினுடைய 90வது திருநட்சத்திரம் ஆரம்பம் ஆகழி போரட்டாதி புண்ணியகுருதோ மனசாத்தியாயது அப்படிப்பட்ட பெரிய ஒரு வைதிகாள் என்று சொல்லும்போது சொன்னால் இது விரல் விட்டு எண்ணிவிடலாம். அப்படி எம்பெருமானிடத்திலே பரப்ப ஞானத்தோடு கூட வேதத்திலே சொல்லியிருக்கக்கூடிய முறைப்படியான ஆச்சாரங்களை சோகம் ஆஜன்ம சுத்தானாம் என்று பிறவி முதல் இன்று வரையில் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்ற மகான் அந்த சுவாமியினுடைய திருநட்சத்திரம் அந்த தினத்திலே இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய விஷயமாக சொல்லக்கூடிய பாக்கியம் நமக்கு பெற்றிருக்கின்றது. ஆகையாலே உங்கள் எல்லோருக்கும் அந்த எம்பெருமானுடைய ஒரு அனுகிரகமும் ஆச்சாரியாளுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹம்.